சோதனைகளையும் பாவங்களையும் எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ள சக்தியான அருளையும் ஆண்டவர் கொடுத்தார். Hallelujah. 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 See, every season of Lent we go for confession. தவக்காலம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாம் பாவ சங்கீர்த்தனத்துக்கு போவோம். Correct. அப்படிதானே? And we will be surprised, you see, the same sin we commit again and again. நீங்க பாவ சங்கீர்த்தனம் செய்யும்போது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்திருப்போம். சரியா? அப்படிதானே? And then you begin to wonder, in the morning I confessed, by afternoon I did the same thing. காலையில தான் பாவ சங்கீர்த்தனம் செய்தேன், சாயங்காலம் வரதுக்குள்ள அதே பாவத்தை திருப்பி செய்றேன். கரெக்ட். அப்படி ஆச்சரியமா இருக்குதே. Then you begin to wonder, why should I go and confess? அப்ப எதுக்கு நம்ம திரும்ப போய் இப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்? Morning I will confess, after 1 hour I'm still the same. காலையில தான் பாவ சங்கீர்த்தனம், ஒரு மணி நேரம் கழிச்சு அதே பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன். Here is what Jesus is teaching us. அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். He is full of grace and truth. ஆண்டவர் இயேசு அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். When we confess our sin, நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும்போது, we confess, நாம் அறிக்கை செய்கின்றோம், I will sin no more. நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் அப்படின அறிக்கை செய்கின்றோம். I will sin no more. நான் பாவம் செய்ய மாட்டேன். Do I have the power to resist sin? பாவத்தை தடுத்து நிறுத்த எனக்கு சக்தி இருக்கின்றதா? இல்லை. இல்லை. But what am I saying? ஆனா நான் என்ன சொல்றேன்? I will sin no more. நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன். But when a person says, ஒரு நபர் இவ்வாறு சொல்வார் என்றால், Lord, I don't want to sin. ஆண்டவரே, எனக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை. I keep falling in the same sin. ஆனா நான் அதே பாவத்துல திரும்ப திரும்ப விழுறேன். I need your grace. ஆண்டவரே, உம்முடைய அருள் எனக்கு தேவை. I need your help. ஆண்டவரே, உமது உதவி எனக்கு தேவை. Now that person will find, இப்போது அந்த நபர் கண்டுகொள்வார், that his sins are not only forgiven, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோடு மட்டும் அல்லாமல், he has no more of that weakness anymore because grace has destroyed that weakness in that person. அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த பலவீனமும் இப்போது அழிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அருளின் ஆற்றலால் அவர் அந்த பாவ நாட்டத்தை மேற்கொண்டு விட்டார். How does this work? இது எப்படி வேலை செய்கின்றது? See, I work with the drug addicts and alcoholics. நான் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடனும் குடி வியாதி உள்ளவர்களோடும் நான் வேலை செய்கின்றேன். They are in addiction for 30 years, 40 years of drugs and alcohol. 30 வருடங்கள் 40 வருடங்களாக போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் குடி வியாதி உள்ளவர்களாகவும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். Is it easy to come out? அதிலிருந்து வெளிவரது அவ்வளவு எளிதான காரியமா? It's an addiction. அது வந்து ஒரு அடிமைத்தனம். If the person goes to the hospital, அவங்க மருத்துவமனைக்கு போறாங்கன்னு வெச்சுக்குவோம், and he is in drugs, அவங்க வந்து போதைப் பொருள் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறாங்க. When they have that detoxication for 15 days, 15 நாளைக்கு அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கொடுக்கறாங்க. They will tie the hands and legs to the bed. அவங்க காலு கை எல்லாத்தையும் சேர்த்து கட்டில்ல கயிறு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. Because the body will react when it doesn't get alcohol and drugs. அவங்க எடுத்த அதே போதைப் பொருளும் குடித்த அதே ஆல்கஹாலும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த உடம்பு அவர்களுடைய உடல் எதிர்மறையாக எதிராக செயல்படும். So how do we deal with the alcoholic and drug addict? அதனால நாங்கள் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கும் மது குடி வியாதி குடி பழக்கம் உள்ளவர்களையும் நாங்கள் எவ்வாறு அவர்களை கையாளுகின்றோம்? We don't have medicines. எங்களுக்கு மருந்து ஒன்றும் கிடையாது. Praise God. Praise God. I'll tell you the real story that happened. நான் வந்து நடந்த உண்மை கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I decided to have a retreat for the drug addicts. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு தியானம் நடத்த நான் முடிவு செய்தேன். Only drug addicts. போதைப் பொருளுக்கு அடிமையான alcoholics. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், இவர்களுக்கு மட்டும் ஒரு தியானம். A live-in retreat for 10 days. 10 நாளைக்கு உள்ளே தங்கி இந்த தியானம் அவர்கள் அதிலே பங்கு பெற வேண்டும். 25 numbers got registered. அப்ப 25 பேர் வந்து அவங்க பெயர்களை பதிவு செய்தார்கள். And I was the 26th to attend that retreat for them. அவங்களுக்காக 26th நபராக நானும் அங்கு பதிவு செய்து கொண்டேன். And we are all going to stay together. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்க போறோம்.
So somebody came and asked me, யாரோ ஒருவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, Are you thinking of committing suicide? நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு உங்களுக்கு இஷ்டமா? I said, why? நான் கேட்டேன், ஏன்? When one drug addict is kept in the hospital, ஒரே ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் மருத்துவமனையில் அங்கு வைக்கப்பட்டால், for detoxication, அந்த போதை பழக்கத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கு, they will 100% tie his hands and legs to the bed. அவர்கள் 100 பேர் சேர்ந்து அவங்கள 100% நீடு 100% they will tie the hands and legs. அவர்கள் அவனுடைய காலையும் கையையும் கயிறு வைத்து கட்டி வைப்பார்கள். Any nurses here? Nurse யாராவது இருக்கீங்களா? Nurse correct கட்டி வைப்பாங்கல்ல. சரி, if they don't tie, they will even jump from the third floor. அவங்களை கட்டி வைக்காவிட்டால் அவர்கள் மூணாவது மாடியிலிருந்து கீழே குதித்து விடுவார்கள். I'm not joking. நான் வந்து ஜோக் அடிக்கல. If that person doesn't get drugs, the body will start craving and he cannot control, he will straight away jump out the window and fall. அந்த அவர்கள் எடுத்த மருந்து அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் அந்த உடம்பானது அந்த மருந்துக்காக மிகவும் ஏங்கும். எனவே அதை சமாளிக்க முடியாமல், அந்த உடலில் வருகின்ற மாற்றங்களை அவர்களுக்கு சமாளிக்க முடியாமல் மூன்றாவது மாடியிலிருந்து கூட கீழே குதித்து விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கும். So how many of you want to stay with 25 drug addicts alone? 25 இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க கூட யாரு கூட தங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க? If they get withdrawals and they don't get drugs, they'll squeeze your neck and say, give me drugs. அவங்களுக்கு வந்து அந்த withdrawal symptom என்று சொல்லக்கூடிய மருந்து சாப்பிடாம இருக்கும்போது உடம்பு பண்ணக்கூடிய பல தொந்தரவுகள்னால அவங்க என்ன செய்வாங்க, கூட இருக்கவங்களுடைய கழுத்தை நெரிச்சு எனக்கு எப்படியாவது கொடு அப்படி கேட்பாங்க. They said, you are mad. உனக்கு மூளை சரியில்லை. You are not going to live by tomorrow. நீங்க ஒன்றும் நாளைக்கு இருக்க மாட்டீங்க இந்த உலகத்தில், இந்த கூட்டத்து கூட போய் சேர்ந்துருக்கீங்க. Have you ever conducted retreats like this before? இது மாதிரி முன்னால நீங்க ஏதாவது தியானம் நடத்திருக்கீங்களா? No. இல்ல, நடத்தினது இல்ல. Have you ever taken drugs in your life? உங்க வாழ்க்கையில நீங்க போதைப் பொருள் சாப்பிட்டிருக்கீங்களா? No. இல்ல. Have you visited a rehab any time? எங்கயாவது மறுவாழ்வு இல்லங்களை போய் பார்த்திருக்கீங்களா? No. இல்ல. Have you ever seen a person getting withdrawals any time? யாராவது இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க மருந்து நிறுத்தினப்பது அவங்க உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? No. இல்ல. So do you know what is the effect? அப்போ இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? Only if 3 are getting withdrawals, you will be 100% murdered. மூணு பேருக்கு இந்த மருந்து சாப்பிட்டதனால வரக்கூடிய விளைவு ஏற்பட்டதென்றால் உங்களை, for that drug, will they not squeeze my neck? கழுத்தை நெரிக்க மாட்டாங்களா அவங்க? Even the doctors and the nurses are very scared when the withdrawals come. They are with the injection to put that person to sleep. He becomes an animal. அவ்வாறு இந்த மருந்து எடுக்காத சமயத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை பார்த்தால் ஒரு மிருகத்தை போல அவர்கள் மாறி விடுவார்கள். எனவே அவர்களை அடக்குவதற்காக அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அவங்கள அப்படியே மயங்க வைப்பாங்க. இதுதான் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடைய நிலைமையாக இருக்கும். எனிபடி இன்ட்ரெஸ்டட்? யாருக்காவது ஆர்வம் இருக்குதா இப்படிப்பட்டவங்களை டு ஜாயின் அஸ் சேர்றதுக்கு? Romans 17 and 18 just see Romer 1 17 and 18 நற்செய்தியை முன்னிட்டு 16 நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மேற்பளிக்கும் வல்லமை. I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation for everyone who believes. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை
முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. Gospel of Christ is வல்லமை. ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியில் வல்லமை இருக்கின்றது. வல்லமை. வல்லமை. What is வல்லமை? வல்லமைனா என்ன? Gospel of Christ. ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி. Is it a வல்லமை to everybody? அந்த வல்லமை எல்லாத்துக்குமா? நம்ம எல்லாருக்கும் உண்டா? Come on, வல்லமை to everybody? வல்லமை எல்லாருக்கும் உண்டா? No. இல்ல. வல்லமை only to those who believe. யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வல்லமை. Read. I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for everyone who believes. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். Yes. ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. So is it for everybody? அது எல்லாத்துக்கும் உண்டா? Is it for everybody? எல்லாத்துக்குமா? No. But only those who believe. Yeah. Only those who believe. Now I'm supposed to make them believe in 2 hours time. நான் வந்து அவங்கள 2 மணி நேரத்துல நற்செய்தியை நம்பும்படியாக செய்தேன். The 25 that had come. 25 பேர் வந்திருந்தாங்க. Half of them were still high. அதுல பாதி பேர் இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி ஆடுனாங்க. இப்படி ஆடுனாங்க. Hallelujah. Hallelujah. So I've got 2 hours. 2 மணி நேரம் தான். Before the power goes out. அந்த the alcohol அவர்களை பாதித்திருந்த குடி போதை மருந்தின் அந்த விளைவு அவர்களை விட்டு வெளியே செல்வதற்கு 2 மணி நேரம் தான். So I asked them, how many of you want fresh drugs and alcohol? நான் அவங்ககிட்ட கேட்டேன், இன்னும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ புதுசா அந்த போதைப் பொருளும் 25 hands went up. New drugs. I said, how many of you want drugs and alcohol? 25 hands went up. எத்தனை பேருக்கு இது வேணும்னு கேட்டேன், 25 பேரும் கை தூக்குனாங்க. But I said, I got a different drug. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு புது மாதிரியான ஒரு மருந்து வச்சிருக்கேன். Going high guaranteed. அது வந்து 100% உத்தரவாதம் உள்ளது. 100% guaranteed. 100% உத்தரவாதம் உள்ளது. But no bad effects, side effects. அதுல எந்த விதமான மோசமான பக்க விளைவுகள் ஒன்றுமே இல்லை. 100% free. 100% அது இலவசம். Now will they be interested in me? அப்ப அவங்க எல்லாத்துக்கும் என் மேல ஆர்வமா இருந்ததா? இருந்திருக்குமா? And I said, on a tongue, God has given us a power. அப்போ நான் சொன்னேன், கடவுள் நமக்கு ஒரு நாக்கு கொடுத்திருக்கிறார், அதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். Life and death is in the power of the tongue. வாழ்வும் சாவும் இந்த நாவின் வல்லமையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். If you take this word, இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், put it in your mouth, அதை உங்க வாயில போட்டு, and keep on speaking it again and again and again, அதை திரும்ப 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 நீங்க சொல்லிட்டே இருங்க, you will get high. உங்களுக்கு வந்து நல்ல, you will get high. நல்ல, you will not even need drugs. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு மருந்தே தேவைப்படாது அப்படி சொன்னேன். Can we just give a try? I asked them. நம்ம இப்போ ஒரு ட்ரை பண்ணுவோமா, முயற்சி எடுப்போமான்னு கேட்டேன். They said okay. அவங்க சொன்னாங்க சரின்னு சொன்னாங்க. Okay, close your eyes. எல்லாம் கண்ணால முடிக்கங்க. And I made them repeat a scripture. அப்போ அவங்களை கண்ணை மூடிட்டு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தேன், அவங்களை திரும்ப திரும்ப சொல்ல. Some of them were repeating. கொஞ்சம் பேர் திரும்ப திரும்ப சொன்னாங்க. Some of them were looking. கொஞ்சம் பேர் முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. Now those who were repeating, யாரெல்லாம் அதை திரும்ப திரும்ப சொன்னாங்களோ, out of the 2 fellows fell down. அதுல 2 பேர் கீழே விழுந்தாங்க. The moment they fell down, அவங்க இப்படி கீழே விழுந்த மாத்திரத்துல, now what is everybody doing? இப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க? Everybody is speaking. எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. One scripture we spoke for 1 hour. ஒரே ஒரு வசனம் 1 மணி நேரம் சொல்லிட்டே இருந்தோம். By 1 hour nobody standing. அந்த 1 மணி நேரம் கழியும் போது யாருமே உட்கார்ந்திருக்கல, நிக்கல. Everybody are down. எல்லாம் கீழே கிடந்தாங்க. Holy Spirit is doing his work. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். I'm standing at the side and watching them. நான் ஓரத்துல நின்னு அவங்களை பார்த்துட்டே இருக்கேன். After half an hour they got up. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க எழும்புனாங்க. Can't get up. எந்திரிக்கவே முடியல. First 3 days only repeating scriptures.
முதல் மூன்று நாட்கள் இறை வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருப்பது. What happened? அப்ப என்ன நடந்தது? No withdrawals. அவங்களுக்கு அந்த நிறுத்தியதனால் ஏற்பட்ட விளைவுகள் வரவில்லை. They were set free from alcohol and drugs. அந்த போதைப் பொருளிலிருந்தும் குடி ஆல்கஹாலிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. By the power of God. ஆண்டவருடைய வல்லமையினால் சக்தியினால் கிடைத்தது. Can we do that now? அதை நம்ம இப்ப செய்வோமா? Hello, can we do that now? நம்ம இப்ப செய்வோமா? There are some things might be you are saying, I'm not a drug addict, why should I do? நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன போதைப் பொருள் சாப்பிட்டு அடிமையா வந்திருக்கேனா, குடிவியாது எனக்கு இருக்குதா, எதுக்கு அப்படி கேக்குறீங்க? I'm not an alcoholic. நான் இப்படி இப்படி குடிச்சு ஆடிட்டா இருக்கிறேன். Why should I say? நான் எதுக்கு சொல்லணும்? But we all got some bad habits. நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. Don't we want to get rid of that bad habits? அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டாமா? Jesus is the word of God. ஆண்டவர் இயேசு தான் இறை வார்த்தை. We just now read. இப்போதான் நம்ம வாசித்தோம், வார்த்தை மனு உருவானார். And he is full of grace and truth. அவரிடம் அருளும் உண்மையும் நிறைந்திருக்கிறது. So what is the word of God? அப்போ இறை வார்த்தைனா என்ன? Full of grace. எல்லா அருளும் நிறைந்தது தான் இறை வார்த்தை. Full of truth. எல்லா உண்மையும் நிறைந்தது தான் இறை வார்த்தை. So when you start believing and speaking, நீங்க இத நம்பி நீங்கள் பேச ஆரம்பித்தால், that grace of God will destroy all that is captivating you. ஆண்டவருடைய அருளானது உங்களை எதுவெல்லாம் அடிமைப்படுத்தி கைதியாக வைத்திருக்கின்றதோ அதை உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். Which is good that you are trying not to do that wrong thing or the power of God destroying that wrong thing in your mind. நீங்களாகவே நான் இந்த தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்க சக்தியை நம்பி அதுக்கு முடிவெடுப்பதா, அல்லது கடவுளுடைய அருள் வல்லமை வந்து உங்களிடம் இருக்கின்ற அந்த தீய பழக்கத்தை அது அறவே ஒழித்து விடுவதா, எது நல்லது? Anita, your niece is there who got pregnant, she is there. That niece who got pregnant, are you there or you went? That niece, there. Can you just stand up, Baba? Just stand up. Don't come there. Just stand up. Now that baby was not getting baby. அந்த அங்க நிக்கிற சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நாளாச்சு. So she was not getting baby. அவளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு. Married. அவ கல்யாணம் ஆச்சு, கருவுறுவதற்கு நாளாச்சு. So she met me in Bangalore. அப்ப பெங்களூர்ல வந்து என்னை சந்தித்தாள். So all I did was speak the word. நான் அப்போ அவட்ட சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இறை வார்த்தையை பேசு. And she remembers, she said, brother, you said, Lord, she went through this trouble, so don't give her one, give her two. அப்போ நீங்கள் சொன்னீங்க, இவங்க இப்படி குழந்தை இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். So when she met me, she said, you said two are there. அப்போ என்னை பார்த்ததாக சொன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அது மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு. Words got power. வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கின்றது. Words got power. வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கின்றது. She believed. அவள் நம்பினாள். I believed. நான் நம்பினேன். What was not happening began to happen. எது நடக்காமல் இருந்ததோ அது நடைபெற ஆரம்பித்தது. In the same way that Romans 1:16 is saying. அதே மாதிரிதான் ரோமர் 1:16 இவ்வாறு சொல்கின்றது. It is in your believing. அது உங்களுடைய நம்பிக்கையில் இருக்கின்றது. It is in your believing. அது உங்கள் நம்பிக்கையில், நீங்கள் நம்புவதில் இருக்கிறது. நீங்கள் நம்புவதில் இருக்கிறது. The power of God is manifested. ஆண்டவருடைய வல்லமை உங்களில் வெளிப்பாடாக தோன்றும். Another smart girl I met her in the afternoon. மத்தியானம் நான் ஒரு ஸ்மார்ட் கேர்ளை பார்த்தேன். The mother also came. அவங்க அம்மாவும் வந்தாங்க. The girl is saying I'm healthy. அப்போ அந்த மகா சொன்னா, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன். Mom is saying a head is paining, a shoulder is paining. அம்மா சொன்னாங்க, இவளுக்கு ஒரே தலைவலி முதுகு வலி அப்படி சொன்னாங்க. Mother is saying lay your hand on my daughter. யா மகா மேல கைய வைங்கன்னு சொன்னாங்க. Daughter is saying why do you need to lay your hand, I know the scripture, I have renewed my mind, grace is flowing in me. அப்ப மகா சொன்னா, எதுக்கு, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன், என் மைண்ட் எல்லாம் நான் புதுப்பிச்சாச்சு, ரினியூ பண்ணிட்டேன், அப்புறம் என்ன? பட் மதர், நோ. ஆனா அம்மாவுக்கு இல்ல. டாட்டர், நோ ப்ராப்ளம், கிரேஸ் இஸ் தேர். மகா சொன்னா, ஆண்டவருடைய அருள் இருக்குதே. மதர், அம்மாக்கு, மை டாட்டர், என்னோட மகா, மை டாட்டர், என்னோட மகா. சோ ப்ரே. அதனால ஜெபம் பண்ணுங்க. ஷல் வி சேஞ்ச், நம்ம மாறணுமா? ஹலோ, ஷல் வி சேஞ்ச், நான் மாறுவோமா? ஹலோ, ஷல் வி சேஞ்ச், நான் மாறுவோமா?
I like the daughter. She said, I don't need you to pray. I've got the word of God. This word is full of grace. I will believe this word and my job is done. அப்ப அவ சொன்னா நீங்க ஜெபம்பண்ண வேண்டாம், எனக்கு இறை வார்த்தை தெரியும், அதுல ஃபுல் ஆஃப் கிரேஸ்னு இருக்குது, அருள் நிறைந்திருக்குது, அதை நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. So what do you want to do? நீங்க எல்லாரும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Believe the preacher or believe the word? ஆண்ட இறை வார்த்தையை போதிக்கிற போதகரை நம்ப போறீங்களா? இறை வார்த்தையை நம்ப போறீங்களா? Good. Come on, let's close our eyes. எல்லார் கண்களை மூடுவோம். And let us see the word of God. எல்லார் அந்த இறை வார்த்தையை நம் சிந்தனையில் கொண்டு வருவோம். I request everybody to open their mouth and repeat the word of God. எல்லாரும் வாயை திறந்து இந்த இறை வார்த்தையை நீங்க திரும்ப சொல்ல வேண்டும். We are going to repeat the words of Jesus. நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் சொல்ல போகின்றோம். Jesus said, the spirit of the Lord is upon me. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. God himself has anointed me. ஆண்டவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார். So we will also repeat the same words. நாம் அதே வார்த்தையை சொல்வோம், ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார். And when you are saying these words, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, and believing these words, இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்போது, the same power that was on Jesus, ஆண்டவர் இயேசுவின் மேல் இருந்த அதே வல்லமை, that same power sets you free. அந்த வல்லமை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். And these were the words that I used for the drug addicts and alcoholics. நான் மது போதை பொருளுக்கு அடிமையானவர்களுக்கும் மது குடி வியாதி உள்ளவர்களுக்கும் இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துகிறேன். I promise you, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கின்றேன். This word is full of grace and full of truth. இந்த வார்த்தை அருளும் உண்மையும் நிறைந்து இருக்கிறது இந்த வார்த்தையிலே. Whatever pain or problem you got in your body, உங்கள் உடம்பிலே ஏதாவது பிரச்சனையோ வலிகளோ இருக்குமானால், this word of God is the power of God. இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, அது கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. It will not only heal you physically, அது உங்கள் உடல் நோயை மட்டும் அது குணப்படுத்தாது. Even your hurts, emotions, bad habits, bad memories, everything will be washed clean. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன காயங்களையும் இன்னும் பய உணர்வுகளையும் இன்னும் வேண்டாத நினைவுகளையும் உங்கள் உடலிலிருந்து உடல் வியாதியோடு சேர்ந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வலி வேதனைகளையும் வியாதியையும் அது குணப்படுத்தும். So the next 15 minutes we are going to say only this. நம்ம அடுத்த 15 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நாம் சொல்ல போகின்றோம். And we will experience it. Don't open your eyes. கண்ணை நீங்க திறக்காதீங்க. Concentrate on those words that you are saying. எந்த வார்த்தையை சொல்றோமோ அதை கவனமா நம்ம அதுல நம்முடைய சிந்தனையை செலுத்தி மனதை வைத்து நம்ம சொல்லுவோம். Believe that the Holy Spirit is in you. ஆண்டவரின் ஆவி உங்களுள் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். The light is switched on in a room. ஒரு அறையிலே விளக்கு அணைக்கப்பட்டு விட்டது. No matter for how long the room was in darkness, when the light is switched on, darkness has to go and the light is on. எவ்வளவு நேரம் அந்த அறையில் இருள் இருக்குமோ மின்சாரம் வந்ததும் விளக்கை போட்டதும் அந்த இருள் கட்டாயம் வெளியே போக வேண்டியதுதான். My friend, if you are in depression, oppression or any kind of fear or anxiety, this is the time to receive your freedom. நண்பரே, உங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் என்ன இருள் இருக்கின்றதோ, அது கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், மனச்சோர்வாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், அமுக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்போது அது உங்களை விட்டு இந்த இறை வார்த்தை நீங்கள் சொல்லும்போது விலகி ஓடும். You will not only experience the power of God and set free. From now on you will see signs and wonders happening through your hands. நீங்கள் இப்போது விடுதலையை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, மாறாக அடையாளங்களும் அற்புதங்களும் குணமளித்தலும் உங்கள் கரங்களின் வழியாக நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். So let's say together, the spirit of the Lord. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார். தொடர்ச்சியா சொல்லுவோம், ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார்.
ஆண்டவரே நாவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் ஆண்டவரே நாவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் ஆண்டவரே நாவி என் The spirit of the Lord is upon me my God himself has anointed me and filled me with his power ஆண்டவரின் ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்து அவருடைய வல்லமையால் நிரப்பியுள்ளார் அதையும் சேர்த்துக்குவோம் ஆண்டவரின் ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் அவரது வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்னில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தமது வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தமது வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரது ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார்
ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவரின் அருள்பொழிவு செய்துள்ளார் தம்மல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் தம்மல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே தம்மல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் தம்மல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனில் அவர் என்னை பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே என்னவரனை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே என்னில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவரனை அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவரனை அபிஷேகம் செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் தம் வல்லமையால் நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் தம் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் வல்லமையால் என்னை நிரப்பியுள்ளார் ஆண்டவர் தாவி என்